தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிபி டிசைனுடைய பேசிக்ஸ், ஒரு சர்க்கியூட்டை எடுத்து அது எப்படி ஸ்கிமேட்டிக் பண்ணணும், அது எப்படி போர்டாக மாற்றணும், கெர்பர் ஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அது எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவையும் நான் செப்பரேட் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக எல்லா பார்ட்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பிசிபி டிசைனை பற்றி தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை டாப் டு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செக்ஷனில் பிசிபியோடைய பேசிக்ஸை பற்றி பார்க்கலாம். பிசிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அப்படின்றது தான் அர்த்தம். இதை நம்ம FR4 போர்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லை FRP போர்டு அப்படின்னு சொல்லலாம். FRP போர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பாலிமர், இல்லை ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் அப்படின்னும் சொல்லலாம். இந்த பிசிபியில் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் காம்பனண்ட், இன்னொன்று SMD காம்பனண்ட். SMD-னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு காம்பனண்ட்டு தான் நம்ம பிசிபியில் யூஸ் பண்ணுவோம். இந்த பிசிபியை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்கள் முக்கியமானது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ், ரூட்ஸ், வயாஸ். இந்த மூணு தான் முக்கியமான பகுதி. பேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காம்பனண்ட்டை வச்சு சால்டர் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் பேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வயாஸ் அப்படின்னா என்ன, நம்ம டபுள் சைட் போர்டில் ரெண்டு சைடுமே ரூட்டிங் பண்ணுவோம். இந்த டாப்பில் போடுற ரூட்டிங்கும் பாட்டமில் போடுற ரூட்டிங்கும் நம்ம வயாஸ் மூலிமா தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நம்ம வயாஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ரூட்டிங். ரூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் இடையில காப்பர் வச்சு வயரால் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் ரூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப்பான போர்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட் போர்டு, இன்னொன்று டபுள் சைட் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிங்கிள் சைட் போர்டு அப்படின்னா சிங்கிள் சைட்லேயே நம்ம மூணு லேயராக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் சில்க், டாப் ரூட்டிங், டாப் மாஸ்கிங் அப்படின்னு டாப்பில் மட்டும் மூணு லேயராக பிரிக்கிறோம். அதே மாதிரி பாட்டம்லேயும் மூணு லேயராக பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் சில்க், பாட்டம் ரூட்டிங், பாட்டம் மாஸ்கிங் அப்படின்னு நம்ம மூணாக பிரிக்கிறோம். டபுள் சைடு போர்டு அப்படின்னா நமக்கு ஆறு லேயர் கிடைக்கும். சிங்கிள் சைடு போர்டு அப்படின்னா நமக்கு மூணு லேயர் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த மூணு லேயரும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். டாப் சில்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் ஒயிட் கலரில் காம்பனண்டோடைய வேல்யூ, சிம்பிள், பொலாரிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சில்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது காம்பனண்ட்டோடைய டீட்டெயில் எல்லாமே ஒயிட் கலரில் பிரிண்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம டாப் சில்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டாப் ரூட்டிங். டாப் ரூட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காம்பனண்ட்டையும் இன்னொரு காம்பனண்ட்டையும் நம்ம காப்பர் ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரூட்டிங் டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா டாப் ரூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ஒயர் ஒரு காம்பனண்ட்டையும் இன்னொரு காம்பனண்ட்டையும் காப்பரை வச்சு நம்ம ரூட் பண்ணுறோம். இதை தான் டாப் ரூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டாப் மாஸ்கிங். டாப் மாஸ்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம மாஸ்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா டாப் மாஸ்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவே டபுள் சைடு போர்டு அப்படின்னா நமக்கு பாட்டம்லேயும் இந்த மாதிரி பாட்டம் ரூட்டிங், பாட்டம் மாஸ்க், பாட்டம் சில்க் இது மூணுமே வரும். டாப்பில் நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அது அப்படியே பாட்டத்துக்கும் பொருந்தும். அடுத்தது பிசிபியில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரூட்டிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 90 டிகிரியில் எங்கேயுமே உங்களோட ரூட்டிங் வந்து பெண்ட் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 90 டிகிரியில் பெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு காப்பர் லாஸ் ஏற்படும். இந்த காப்பர் லாஸ்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டுக்கு போகிற சிக்னல் லாஸும் அதிகமாக இருக்கும். இதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயுமே 90 டிகிரியில் வளைஞ்சிருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் தான் இந்த ரூட்டிங்ஸ் எல்லாம் பெண்ட் ஆகிருக்கும். அடுத்தது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்நெட்ஸ். இந்த ராட்ஸ் நெட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஃபுல்லாக காப்பரால் ஃபில் ஆகிருக்கும். நமக்கு எங்கெங்கெல்லாம் ரூட்டு போகணுமோ அந்த இடம் மட்டும் காப்பரை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடத்த காப்பரை வந்து எச்சிங் பண்ணியிருப்பாங்க. மற்ற இடம்லாம் காப்பரால் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்டை கிரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ராட்ஸ் நெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிசிபியோட பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த செக்ஷனில் ஒரு சர்க்கியூட் டயக்ராமை எடுத்து அதுக்கு எப்படி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நான் ரெகுலேட்டர் பவர் சப்ளை சர்க்கியூட் ஒன்று எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு
இதை த்ரூ ஹோல் காம்பனண்ட்டில் எப்படி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போடுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட், கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஈகிள் அப்படின்ற சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபைலுக்கு போனீங்க அப்படின்னா நியூ பேஜ் வரும், அந்த நியூ பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் நியூ அப்படின்னு வரும். அதில் போய்ட்டு ஸ்கிமேட்டிக் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரிட்டு அப்படின்னு வரும். அந்த கிரிட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக சின்ன சின்னதாக வரும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒயரை வச்சு கனெக்ஷன் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த கிரிட்டு. அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்சர் அது மேலே வச்சிங்கனாவே போதும், அது எல்லாமே காமிக்கும் என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு. இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். இது ஆட், இதுக்குள்ளே தான் லைப்ரரிஸ் எல்லாமே இருக்குது. எல்லா காம்பனண்ட்டும் இந்த ஆடுன்றதுக்குள்ளே இருந்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு பவர் சப்ளை டயக்ராம் போடுறதுக்கு 4 டயோடு வேணும். அந்த டயோடு அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோடனே டயோடு வந்துருச்சு. இது சிம்பல், இது வந்து டயோடோட பேக்கேஜ். நீங்கள் காம்பனண்ட் எடுக்கும்போது பேக்கேஜும் பக்கத்தில் இருக்குதா அப்படின்றத பார்த்து அந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதை நம்மளால் பிசிபி போர்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் சிம்பல் பக்கத்துலேயே அதோடய பேக்கேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து நான் கெப்பாசிட்டர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோடைய பேக்கேஜும் இருக்குது. நான் கெப்பாசிட்டரை இப்போது சூஸ் பண்ணிட்டேன். நாம் த்ரூ ஹோல் டயக்ராம் போட போகிறோம், அதனால் நான் த்ரூ ஹோல்க்கான காம்பனன்ட்ஸை எடுத்துக்கிறேன், அதோட பேக்கேஜையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி போகும். உங்களுக்கு என்ன காம்பனண்ட் வேணுமோ திரும்ப நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போது நான் எனக்கு ரெகுலேட்டர் ஐசி வேணும், அந்த ரெகுலேட்டர் ஐசியை நான் டைப் பண்ணுறேன். ரெகுலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நிறைய ரெகுலேட்டர்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைப்ரரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் காம்பனண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து த்ரூ ஹோல் டயக்ராம் போட போகிறோமா இல்லை எஸ்எம்டியில் டயக்ராம் போட போகிறோமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. எஸ்எம்டி அப்படின்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு அர்த்தம். எஸ்எம்டியோட காம்பனண்ட் வேறு, த்ரூ ஹோல் காம்பனண்ட் வேறு மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தோடைய பேக்கேஜும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது எந்த டயக்ராம் போட போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காம்பனண்ட்டையும் பேக்கேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெகுலேட்டர் ஐசி சூஸ் பண்ணிட்டேன், பக்கத்துலேயே அதோட பேக்கேஜும் இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோடனே இந்த விண்டோக்குள்ளே அது வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இன்புட்டும் அவுட்புட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு கனெக்டர் வேணும். அதனால் நான் இந்த லைப்ரரிக்குள்ளே, அதாவது ஆடுக்குள்ளே போயிட்டு கனெக்டர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். எனக்கு நிறைய கனெக்டர் வரும். இதில் உங்களுக்கு எந்த கனெக்டர் தேவையோ அந்த கனெக்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு ரெண்டு பின் இருக்கிற மாதிரி கனெக்டர் வேணும், அதனால் நான் ரெண்டு பின் இருக்கிற மாதிரி கனெக்டர் ரெண்டு கனெக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தவுடனே அது ஸ்கிமேட்டிக்குள்ளே வந்துடும். இப்படி தான் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸை லைப்ரரியில் போயிட்டு செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ஒயரை வச்சு கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்துடும், ஒரு க்ரீன் கலரில் வரும். இதை எடுத்து நமக்கு காம்பனண்ட்டில் எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் வேணுமோ அதை நம்ம இந்த ஒயரை வச்சு மேக் பண்ண போகிறோம். அதாவது இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி வச்சு நீங்கள் கொடுக்குற கனெக்ஷன் அந்த காம்பனண்ட்டில் டச் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி டச் ஆகலை அப்படின்னா இதை நம்ம போர்டுக்கு மாற்றும்போது அங்கேயும் அந்த கனெக்ஷன் டச் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அதனால் இது கரெக்டாக டச் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒயர் அதில் டச் ஆகணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் வந்து மேக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒயர் அதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து விட்டுடும். அடுத்த கனெக்ஷன் நீங்கள் மேக் பண்ணலாம். எந்த சர்க்கியூட்டுக்காக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிமேட்டிக் டயக்ராமை கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பிசிபியாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும்.
நீங்கள் அனாவசியமாக வெளியில் போய் ப்ராஜெக்ட் சென்டரில் உங்களோட பைசாவெல்லாம் வேஸ்ட் ஆக வேண்டாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். மூவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த காம்பனண்ட்டை எங்கே மூவ் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கனெக்ஷன் மேக் பண்ணுறேன். அகெயின் கெப்பாசிட்டி இதோட கனெக்ட் ஆகிடுச்சு. கிரவுண்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்டு கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், என்எஸ்ல உங்களோட கிரவுண்டை கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னு. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கிரவுண்டு கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன் எடுத்துக்கோங்க. ஜங்ஷன் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம ஜங்ஷன் வச்சுருக்கோமோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜங்ஷன் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் தேவையோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணேன்னா அங்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கிறதாகவும், எங்கே நான் ஜங்ஷன் கொடுக்கலையோ அங்கெல்லாம் கனெக்ஷன் இல்லை, ரெண்டு ஒயர் மேலே மேலே நம்ம போட்டிருந்தாலும் அது டச் ஆகாது அப்படின்றது தான் இங்கே மீனிங். இந்த மாதிரி கொடுத்து முடித்தோடனே உங்களுடைய டயக்ராமை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடித்ததும் ட்ரா அப்படின்னு போனீங்கன்னா, அதில் ட்ராக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு அவுட்டர் லைன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இதில் உங்களுக்கு என்ன டயக்ராம் வேணுமோ, டெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்கள் டயக்ராம் பேர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் என்னவோ, இல்லை டேட்டோ, நீங்கள் இந்த ஃபைலை அடுத்தது எப்படி எடுக்கணும், இல்லை இந்த போர்டோட நேம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்து இதில் என்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் போர்டு கூடவே இந்த நேமும் வந்துடும். இஆர்சி அப்படின்னு ஒரு பட்டன் கீழே இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இஆர்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ரெடனன்சி செக். அதாவது நம்ம கொடுத்துருக்கிற கனெக்ஷன் வந்து ரைட்டாக தப்பா அப்படின்றது அது பார்த்து சொல்லும். அதாவது பாசிட்டிவில் நெகட்டிவ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோமா, பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கேயோ ஷார்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை கனெக்ஷன் எங்கே மேக் ஆகாமல் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது கரெக்டாக பார்த்து சொல்லிடும். அதனால தான் இஆர்சி கொடுக்குறோம். இஆர்சி கொடுத்து முடித்தோடனே உங்களுக்கு எரர் இல்லை அப்படின்னா இங்கே ஜீரோ அப்படின்னு வரும். ஜீரோன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த செக்ஷனில் ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமை எப்படி போர்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஈகிள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டு வச்சுருந்த அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமை இப்போ நம்ம போர்டாக மாற்ற போகிறோம். அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபைலில் போயிட்டு ஓப்பனில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபைல் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராம் வந்துடும். இப்போ நான் இதை வந்து போர்டுக்கு மாற்ற போகிறேன். ஃபைலில் போயிட்டு சுவிட்ச் டு போர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரம் ஸ்கிமேட்டிக் அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் விண்டோ வரும். இதில் அகெயின் போய் கிரிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கிமேட்டிக்கில் போட்ட பேக்கேஜஸ் எல்லாம் சைடில் வந்து நிற்கும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ணி மூவில் போயிட்டு மூவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு காம்பனண்டாக ட்ராக் பண்ணி நம்ம சர்க்கியூட்டுக்குள்ளே போட போகிறோம். இந்த ஸ்கொயர் தான் சர்க்கியூட்டு. இதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு காம்பனண்டாக ட்ராக் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் டயோடு ட்ராக் பண்ணுறேன். டயோடு ட்ராக் பண்ணி போர்டுக்குள்ளே வைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த காம்பனண்ட்டு பொசிஷன் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் ஒயர் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகாத மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்ம சர்க்கியூட் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கனெக்டரை ட்ராக் பண்ணி உள்ளே வைக்கிறேன். இப்போது ரெகுலேட்டரியும் ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது வெளியில் இருந்த எல்லா பேக்கேஜையும் நான் ட்ராக் பண்ணி சர்க்கியூட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். குரூப்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் குரூப் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த போர்டுக்கு கீழே வச்சுக்கிறேன், ஏன்னா போர்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நமக்கு போர்டு சின்னதாக இருந்தால்
நல்லது. அதனால் நான் கீழே காம்பனண்ட்டை வச்சுட்டு இதை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். போர்டை மினிமைஸ் பண்ணுறதுக்காக நான் எல்லா காம்பனண்ட்டையும் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய போர்டு வந்து சின்னதாகிடுச்சு. ஓகே, இப்போ இதுதான் என்னுடைய போர்டு ஃபைனல் சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சின்ன சின்னதாக ஒயர் தெரியுது. இந்த ஒயர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிமேட்டிக்கில் போட்ட அந்த ரூட்டு தான் அந்த ஒயர். ஸ்கிமேட்டிக்கில் போட்ட அந்த ஒயர் கனெக்ஷன் தான் நமக்கு இதில் தெரியுது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் நம்ம போடணும். அதோட டாப்பில் ரூட்டு போடுறோமா பாட்டமில் ரூட்டு போடுறோமா அப்படின்றது இந்த 16 பாட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணிக்குவாங்க. பாட்டம் செலக்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம பாட்டமில் தான் ரூட் போட போகிறோம். தென் இங்கே ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, அந்த ஒயரில் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் ரூட் போடுறேன். இந்த மாதிரி தான் ஒரு ஒரு காம்பனண்ட்டுக்கும் இன்னொரு காம்பனண்ட்டுக்கும் நம்ம ரூட் போடணும். இந்த மாதிரி ரூட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஆட்டோ ரூட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். இதில் டாப்பு பாட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. நம்ம டாப்பில் எதுவும் பண்ணலை, ஏன்னா டாப்பில் நம்மளுடைய காம்பனண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்ஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க, அது வேண்டாம். நம்ம பாட்டமில் தான் இப்போ ரூட் போட போகிறோம். அதனால் பாட்டம் வந்து ஆட்டோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே எஃபெக்டில் போயிட்டு ஹை அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க, அது ரூட் போட ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச உடனே எண்டு ஜாப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் சர்க்கியூட்டை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் எல்லா ரூட்டும் அதுவே போட்டிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று எங்கேயுமே டச் ஆகிருக்காது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, அடுத்து இந்த பாலிகன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இந்த அவுட்ரு அவுட்ரு ஃபுல்லாக அந்த பாலிகனால் லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலியமாக தான் கிரவுண்ட் பண்ண போகிறோம். பாலிகன் மூலியமாக தான் நம்ம சர்க்கியூட்டை கிரவுண்ட் பண்ண போகிறோம். அதனால் சுற்றி கிரவுண்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது ரேக் நெஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கியூட்டுக்கு உள்ள எல்லாமே காப்பரால் ஃபில் ஆகிடும். இந்த இது ஏன் காப்பரால் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபுல்லாக காப்பரால் இதை ஃபில் பண்ணுறோம். ப்ளூ கலரில் இருக்கிறது காப்பர், இது வந்து உங்களுடைய ட்ராக்கு, நடுவில் இருக்கிறது ட்ராக்கு. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் எச்சிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த இந்த ரெண்டு காப்பருக்கும் இடையில நம்மளோட ஒயர் மட்டும் இங்கே தனியாக போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ் நெட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இது ஃபில் ஆகிடும். இதில் ஏன் நம்ம இந்த ரெண்டாவது ஆப்ஷனை எடுத்து ரூட் போடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90 டிகிரியில் ரூட் பெண்டாச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிக்னல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் 90 டிகிரியில் போடாமல் 45 டிகிரியில் இந்த எட்ஜிலாம் வளையிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பிசிபி போர்டு வேணாலும் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக 90 டிகிரியில் எந்த ரூட்டுமே பெண்ட் ஆகிருக்காது. இதில் நீங்கள் ஒவ்வொரு லேயராக பிரித்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கே லேயர் செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லேயரில் போயிட்டு உங்களுக்கு டாப் மட்டும் பார்க்கணும், டாப்பில் என்னென்னலாம் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிற உங்களுக்கு சிம்பிள் அதோட நேமு எல்லாமே தனியாக காமிக்கும். இல்லை எனக்கு பாட்டமில் இருக்கிற ரூட்டு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பாட்டமை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டமில் அதாவது பியில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டமில் இருக்கிற ரூட்டு உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் பேடு மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு காம்பனண்ட்டோட பேடு மட்டும் தெரியுது.
இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணுறேன். அகைன் என்னோட நான் ஃபஸ்ட்டு எப்படி டயக்ராம் போட்டிருந்தேனோ அதே மாதிரி போர்டு வந்துடும். ஸ்கிமேட்டிக்லேருந்து போர்டுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த செக்ஷனில் போர்டை எப்படி கெர்பர் ஃபைலாக மாற்றணும், அந்த கெர்பர் ஃபைலை எப்படி வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஈகிள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட அந்த போர்ட் நமக்கு இங்கே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனுக்காக ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டர் போட்டு அதில் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, நான் பவர் சப்ளை சிகேடி அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எல்லா ஃபைலையும் சேவ் பண்ண போகிறோம். இதுதான் ஸ்கிமேட்டிக். இந்த ஸ்கிமேட்டிக் தான் இதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்ட ஸ்கிமேட்டிக். இந்த ஸ்கிமேட்டிக்கை நம்ம போர்டாக மாற்றிருக்கோம். இந்த மாதிரி தான் போர்டாக மாற்றிருக்கோம். இந்த போர்டை இப்போ நம்ம கெர்பர் ஃபைலாக மாற்ற போகிறோம். இந்த போர்டை நம்ம மூணு லேயராக பிரிக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா டாப் சில்க், பாட்டம் ரூட், பாட்டம் மாஸ்க் அப்படின்னு மூணு லேயராக நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். ஃபைலில் போய்க்கோங்க. இதில் நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேம் ப்ராசஸர் அப்படின்னு இருக்கும். அந்த கேம் ப்ராசஸரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் டாப் சில்க் .art அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிவைஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கெர்பர் RS274X_24 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம போட்டு வச்சிருந்தோம் இல்லையா நியூ ஃபோல்டரு, டாப் சில்க் .art அப்படின்னு சேவ் பண்ணிக்குவாங்க. சேவ் பண்ணிவிட்டு டாப்பில் என்னென்னலாம் வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்குவாங்க. பாட்டம்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதாவது இதில் டி அப்படின்னு சொல்லி எது இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்குவாங்க. டி எல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க, டீயை மட்டும் கிளிக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா சில்க்குன்றது வந்து மேலே அது டாப்பில் தான் இருக்கும். அதனால் டாப்பில் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு ப்ராசஸ் ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிடும். இப்போ அடுத்த லேயர் நம்ம போட போகிறோம். பாட்டம் ரூட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. .art அப்படின்னு போட்டுக்கோங்க. டிவைஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சேவ் பண்ண அந்த டாப் சில்க்குன்றது அந்த ஃபைலுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம பாட்டம் ரூட் அப்படின்னு போட போகிறோம். பாட்டம் ரூட் .art அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு பாட்டமில் என்னென்ன வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற இந்த டேப்பில் ப்ராசஸ் ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிடும். இப்போது அடுத்த லேயர் நம்ம போட போகிறோம். ரெண்டு லேயர் போட்டாச்சு. இப்போ மூணாவது லேயர் பாட்டம் மாஸ்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு .art அப்படின்னு போட்டுக்கோங்க. பாட்டம் மாஸ்க்குக்கு மட்டும் பி ஸ்டாப் அப்படின்றது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். இந்த ஃபைலில் போய்ட்டு அந்த லொக்கேஷனில் பாட்டம் மாஸ்க் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாட்டம் மாஸ்க் .art அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. பாட்டம் மாஸ்க் .art அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ப்ராசஸ் ஆகிடும். நான் இப்போது அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். நான் போட்ட அந்த மூணு லேயரும் இங்கே வந்துருச்சு. பாட்டம் மாஸ்க், பாட்டம் ரூட், பாட்டம் சில்க் அப்படின்ற அந்த மூணு லேயரும் என்னுடைய ஃபைலுக்குள்ளே வந்துருச்சு. இந்த ஃபைலில் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் நம்ம கெர்பர் வியூவர் அப்படின்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கிற இந்த மூணு லேயரையும் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம கெர்பர் வியூவர் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ கெர்பர் வியூவரில் போயிட்டு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கணும் அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மூணு லேயர் போட்டோம், மூணு லேயரும் இதுக்குள்ளே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்க்கு, வெறும் காம்பனண்ட்டும் அதோட நேம் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பாட்டம் ரூட்டை கிளிக் பண்ணுறேன். ரூட்டை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் வெறும் ரூட் மட்டும்தான் இருக்கும், காம்பனண்ட்ஸோ இல்லை வேறு எதுவுமே இருக்காது. நம்ம போட்ட மூணு லேயரும் தனித்தனியும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த கெர்பர் வீவர் அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலிமா தான் பார்க்க முடியும். நான் இப்போ பாட்டம் மாஸ்க்கு கிளிக் பண்ணுறேன். மாஸ்க்கு கிளிக் பண்ணனா அந்த பேடு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் அது மாஸ்க் பண்ணிடும். அதனால தான் நமக்கு இங்கே பேடு மட்டும் தெரியுது.
இப்போ ரூட்டிங் ப்ளஸ் மாஸ்க் நான் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் இப்போ நான் வந்து காம்பனண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லேயரும் அட் அ டைமில் காமிக்குது. காம்பனண்ட்ஸும் இருக்குது, ரூட்டும் இருக்குது, ப்ளஸ் மாஸ்க்கும் இருக்குது. இப்படி தான் நம்ம போட்ட டயக்ராம் கரெக்டாக அப்படின்றத, நம்ம கர்பரை மாற்றினது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த கர்பர் வியூவரை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனில் நம்ம லைப்ரரியில் இல்லாத ஒரு காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி லைப்ரரியில் ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கேட்சாஃப்ட் ஈகிள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபைல்குள்ளே போய்க்கோங்க. ஃபைல்குள்ளே போனீங்க அப்படின்னா நியூன்னு வரும், அதில் போனீங்க அப்படின்னா லைப்ரரி அப்படின்னு இருக்கும். இந்த லைப்ரரியை கிளிக் பண்ணிக்கோங்க. லைப்ரரியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூணு உங்களுக்கு மூணு விண்டோ வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், பேக்கேஜ், டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விண்டோ வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கும், நான் IC888 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். இப்போது இது மேலே பார்த்தீங்கன்னா மூணு உங்களுக்கு மூணு ஐக்கான் இருக்கும், சிம்பிள், பேக்கேஜ், டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஐக்கான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் தான் போட போகிறோம். சிம்பிள் நான் எடுத்துக்கிறேன். சிம்பிளுக்கு IC888 டைப் பண்ணிவிட்டு சிம்பிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா க்ரியேட் மை நியூ சிம்பிள்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வந்துடும். இதில் அந்த ஆர்ஜின் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் மாதிரி, அதை சுற்றி தான் நம்ம சிம்பிளை க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் நம்ம சிம்பிளை வந்து மூவ் பண்ண முடியும். ஒயர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயரை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் இப்போது IC888 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐசி நான் இங்கே போட்டு காமிக்க போகிறேன். இதுமாதிரி ஸ்கொயராக போட்டுக்கிறேன். இந்த ஆர்ஜினுக்கு நடுவில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. பேட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எத்தனை பின் வேணுமோ, சாரி, அடுத்து நான் பின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். பின்னு கிளிக் பண்ணிக்கிட்டு எனக்கு எத்தனை பின்னு வேணுமோ அத்தனை பின்னு நான் அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய டேட்டா ஷீட்டை பார்த்து இதோடைய டைமென்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த டைமென்ஷனை டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது சிம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐசிக்குள்ளே என்னுடைய ஐசி நேமை நான் ரைட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும், அதில் IC888 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நான் அந்த ஐசிக்குள்ளே வச்சிடுறேன். எந்த எது ஃப்ரண்ட் சைடு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்குவாங்க. அதாவது நம்ம போட்டிருந்த ஃபோல்டரில் இந்த ஃபைலை போய்ட்டு சேவ் பண்ணிக்குவாங்க. அடுத்து இப்போ நம்ம சிம்பிள் போட்டாச்சு, அடுத்தது பேக்கேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள் பக்கத்தில் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் விண்டோ வரும். இதில் நான் ஒயர் எடுத்து அவுட்டர் லைன் போட போகிறேன். ஒயர் வச்சு அவுட்டர் லைன் போட்டுட்டேன். இங்கே இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ஸ் வரும். பேட்ஸோட ஷேப் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு எங்கெங்கே வேணுமோ உங்களுக்கு பேட்ஸ், அத்தனை பேட்ஸ் நீங்கள் அந்த சிம்பிள் மேலே வரைஞ்சிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு ஆர்ஜினுக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பேக்கேஜை மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூவ் பண்ண முடியும், இல்லைன்னா மூவ் பண்ண முடியாது. ஒரு ஆர்க் எடுத்து எது ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் ஐசிக்கு முன்னாடி ஒரு ஆர்க்கு போட்டுக்கிறேன். இந்த ஐசிலையும் டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். IC888 அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த ஃபோல்டரில் இதை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது டைமென்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக இதில் நம்ம செக் பண்ணியே ஆகணும். சிம்பிள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பட் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஷீட்டில் கொடுத்துருக்குற அந்த டைமென்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான்
அப்போ தான் நம்ம காம்பனண்ட்டை வச்சு சால்டர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹோலில் அந்த காம்பனண்ட்டோடைய லெக் வந்து உட்காரும். அதனால் டைமென்ஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் நமக்கு பேட் இருக்கணும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. டைமென்ஷன் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் இந்த டைமென்ஷனை டெலிட் பண்ணிடலாம். இது நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். டெலிட் கிளிக் பண்ணிக்கிறேன், டைமென்ஷன்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சிம்பிள் போட்டாச்சு, பேக்கேஜும் போட்டாச்சு. அடுத்தது டிவைஸ். டிவைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், அதில் IC888 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூணு விண்டோ நமக்கு செப்பரேட் செப்பரேட்டாக வரும். இதில் ஆடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு கிளிக் பண்ணோன்னா நம்ம போட்ட சிம்பிள் வந்துடும். ஆரம்பளுடைய சிம்பிள் வந்துருச்சு. கிரிட் ஆன் பண்ணிக்கோங்க தேவை அப்படின்னா. அடுத்து நியூ இங்கே இருக்கு கீழே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்ட அந்த பேக்கேஜும் வந்துடும். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த விண்டோவில் அந்த பேக்கேஜ் போய் உட்காந்துருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளையும் இந்த பேக்கேஜையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிசிபி போடும்போது அந்த சிம்பிளும் அந்த பேக்கேஜும் ஒன்றா மிங்கிள் ஆகும். கனெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா எட்டு பின்னும் இங்கே பின்ன்றதில் வந்துடுது. பேடுன்ற இடத்துலையும் எட்டு பின் வந்துடும். இது ரெண்டையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். பின் ஒன்னையும் பேடு ஒன்னையும் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிட்டு பேட் அப்படின்னு வந்துடும். இது மாதிரி எட்டு பின்னையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. எட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னும் பேடும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நியூ காம்பனன்ட் ரெடி. அடுத்து லைப்ரரியில் போயிட்டு அப்டேட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வரும். நீங்கள் எங்கே அந்த ஃபோல்டர் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அதை எடுத்து அப்டேட் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். இப்போ நான் மெயின் விண்டோவுக்கு போய்க்கிறேன். போயிட்டு ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு யூஸ் லைப்ரரின்னு இருக்கும். யூஸ் லைப்ரரியில் போயிட்டு ஒரு தடவை அந்த ஃபைல் அங்கே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்குவாங்க. அங்கே போயிட்டு அப்டேட் ஆல் இல்லைனா அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டு வச்சுருந்த ஃபோல்டர் அந்த ஆல்ரெடி இருக்கிற லைப்ரரியில் அப்டேட் ஆகிடும். இப்போது நான் போயிட்டு ஆடில் போய் என்னோடய நான் போட்ட காம்பனண்ட் இருக்கா அப்படின்றத தேடி பார்க்குறேன். IC888 அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஆடுக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டுனா இந்த மாதிரி விண்டோ வரும். இதில் நான் IC888 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நான் போட்ட அந்த சிம்பிளும் இங்கே வந்துருச்சு, பேக்கேஜும் இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம லைப்ரரியில் இல்லாத காம்பனண்ட்டை நம்ம இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓவராலாக பிசிபியை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.